ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் தனுஷா. இந்த வீடியோக்குள்ள யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிரேட் மேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கு மேலே இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்ததும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போற ஒரு மனிதர் ரொம்பவே வித்தியாசமானவர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ சாதாரணமா ஒரு டிகிரி படிச்சவங்களே இருந்துட்டு படிச்சவங்க போய் இந்த ஜாதகம், ஜோசியம், சாமி போய் இதெல்லாம் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இவர் படிச்சத பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி, எம்ஏ, எம்ஃபில் அப்படின்ட்டு எக்கச்சக்கமா படிச்சிருக்காரு, சரிங்களா? ஆனா அப்படி இருக்கவரே ஒரு ஆன்மீகவாதி, ஜோதிடரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப முடியலல்ல. அப்படி இல்லாம இவர் சிறந்த ஆன்மீகவாதி மற்றும் சிறந்த ஜோதிடர் அப்படிங்கறக்கான விருதையும் வாங்கியிருக்காரு. இவரை பத்தின சில இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் கேதர் பண்ண நாங்க அக்கம்பக்கத்துல இருக்க எல்லா மக்கள்கிட்டயும் விசாரிச்சோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இது வந்து உண்மைதான், அதாவது எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், அதாவது வீட்டுல பிரச்சனை, கடன் பிரச்சனை, பிசினஸ் ஃபெயிலியர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைன்னு நாங்க வந்து அவங்கள சந்திச்சிருக்கோம். அப்ப வந்து அவங்க வந்து மூலிகை தீர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ அது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே நல்ல பலனை தந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, உண்மையிலேயே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களால நம்ப முடியுது, அதை உணரவும் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க, வயசானவங்க இவங்களுக்கு மட்டுமே இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருந்துட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் டீனேஜில் ஏன் சின்ன பசங்க எல்லாம் கேட்டால் இல்லைக்கா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு வந்து அன்றும் எல்லாரையும் கடினமாக தாக்கியிருக்கு. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து தனியா அந்த சைக்காலஜி கிளாஸஸ், யோகா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து இவங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிருக்கப்போ அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இவங்க வந்து சில மூச்சு பயிற்சி, யோகா அதுக்கான கிளாஸஸ் வந்து இவங்க நடத்துறப்போ அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து அவங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லாதல எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஆன்மீகவாதி, சிறந்த ஜோதிடர், அதையும் தாண்டி சைக்காலஜிஸ்ட், ஜெமாலஜிஸ்ட், நியூமாலஜிஸ்ட் அண்ட் கிட்டாரில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. இப்போ வந்து வயசு வித்தியாசமே இல்லாமல் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சூசைட் தாட்ஸ், ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஆளாயிடுறாங்க, அதாவது ஓவர் திங்கிங்கில். ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு அவர் வந்து சைக்காலஜி கிளாஸில் வந்து சொல்லித்தராரு. மட்டும் இல்லாமல் இந்த சைக்காலஜி கிளாஸ் வந்து சின்னவங்க பெரியவங்க யாருக்கா இருந்தாலும் வந்து இவர் முற்றிலும் இலவசமாக தான் வழங்கிட்டு இருக்காரு. அந்த பயிற்சிகளை, மூச்சு பயிற்சி, தியானம், யோகா அப்படின்ட்டு நிறைய மெத்தட் வந்து சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அந்த ஓவர் திங்கிங், சூசைட் தாட்ஸ் அத்தனையிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து நன்மை அடைஞ்சவங்களே நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். உங்களை வந்து அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக. இவர் இவ்வளோ பட்டப்படிப்புகளை படிச்சது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறையில் மிகவும் சிறந்தவராக விளங்கியிருக்காரு. அது எப்படின்னா, சிஓவாகவும் மேனேஜிங் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல பள்ளிக்கூடங்களில் பிரின்சிபலாகவும் இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய பள்ளிக்கூடங்களையும் உருவாக்கி கற்பதிலும் கல்வி சொல்லித் தருவதிலும் மிகவும் வல்லமை படைத்தவராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு வந்து தாயுமானவர் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு முதியோர்களுக்காக வந்து கட்டிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் வந்து சிவனடிகளார் தீட்சையை பெற்றவர், சிவன் மீது மிகவும் பற்று கொண்ட காரணத்தினால் அவங்களோட எப்படி சொல்றது, சிவனோட ஒரு பெரிய கோவில் வந்து இவர் கட்டிட்டு இருக்காரு. 108 லிங்கம் வச்ச கோவில் வந்து கட்டிட்டு இருக்காரு. அந்த பில்டிங் பத்தி நெக்ஸ்ட் கிளிப்ஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதை பத்தின வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இவரை வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 15 வயசில் நம்மளோட திருப்பூருக்கு வந்திருக்காங்க. வந்திருக்கப்போ அவருக்கு படிக்கவும் செய்யணும், கையிலையும் காசு இல்லை. அந்த நேரத்தில் அவரே வேலை செஞ்சு அவரோட சொந்த காசுல இவ்வளோ பட்ட படிப்பும் படித்து இப்போ ஒரு கோவில் கட்டி ட்ரஸ்ட் வச்சு இவ்வளோ பயிற்சி கூடங்களை வந்துட்டு மக்களுக்கு இலவசமாக இது பண்ணி இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் மக்களுக்கு அன்னதானமும் வழங்குறாங்க, முதியோர் இல்லம் கட்டுறாங்க. இத்தனை வந்து அவரோட சொந்த காசில் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த 15 வயசில் இருந்து அவர் உழைக்க ஆரம்பித்து அவரோட இவ்வளோ ஓன் ஸ்டெப்ஸ்னால அவர் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு படித்து இவ்வளோ பள்ளி கல்வித்துறை, அது மட்டும் இல்லாமல் பல ஸ்கூலு, ட்ரஸ்ட்டு, அப்புறம் அன்னதானம் இந்த மாதிரி நிறைய வழங்கிட்டு வராரு. ஸோ அவர் மட்டும் நான் சம்பாரிச்சிட்டேன், நான் இது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் மட்டும் அவரை உயர்த்தி வீடெல்லாம் கட்டி அவரால் வாழ்ந்துட்டுருக்க முடியும். ஆனால் இது மக்களுக்கும் வந்து நான் எதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவரோட காசு வச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க. அவரோட பேர் கார்த்திக் ராஜ். யாரா அந்த மனுஷன் அப்படின்னு நீங்கள்லாம் பார்க்க திருச்சிருக்கீங்க. ஓகே, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
அதாவது கீழே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இந்த பில்டிங் ஒர்க்ஸ்லாம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் வந்து இது ரெடி ஆயிரும். அப்போ வந்து ஃபுல் பில்டிங்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் உங்களை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வாங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அவங்க கட்டப்போற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதோட பட்ஜெட் முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை சுற்றியும் காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளாக வந்து இங்கே அன்னதானங்கள், இலவச பயிற்சி கூடங்கள், அதாவது வாசி யோகம், அப்புறம் இந்த சைக்காலஜி கிளாஸஸ், இந்த மாதிரிலாம் நடக்கும். ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கும். 2 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி உங்களுக்காக வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நீ இந்த பில்டிங் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம திருப்பூரில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ திருப்பூர் மக்கள் இல்லாமல் வெளியூரில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்காக தான். இது எவ்வளோ பிரிக்கிட்ட நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு தான். ஏன்னா வந்துட்டு ஃப்ரீயாக வந்து சைக்காலஜி கிளாஸ் கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேதா. ஸோ எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வயசானவங்களுக்கு ட்ரஸ்ட்டு, தங்கிறதுக்கான வசதிகள், அது மட்டும் இல்லாமல் தினமும் இலவச அன்னதானம், இலவச பயிற்சி கூடங்கள், இந்த மாதிரிலாம் வந்துட்டு, அது இல்லாமல் கோவிலும் இங்கேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு திருப்பூரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சில கோவில் தனியாக அன்னதானம், தனியாக கோவில் அன்னதானம் போடுவாங்க, ஆனால் இருந்தாலும் தனித்தனியாக தான் இருக்குது. அது இலவசமாக திருப்பூர் மக்களுக்காக 2 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக வந்துட்டு இங்கே உருவாக போகுது. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி கட்ட போகிறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகிறாங்க, இது மக்களுக்கு நன்மை மட்டும் தராமல் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க திருப்பூர் வந்து அப்படி இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு இந்த பிளேஸும் இல்லை. அதாவது இது வந்து திருப்பூர்னாவே இந்த பிளேஸ் தான் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அவரை பற்றி இவ்வளோ சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம், இவ்வளோ புகழ்ந்துருக்கோம், அவர் அவ்வளோ செய்ய போகிறாரு, இவ்வளோ செய்ய போகிறாரு அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வேறு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்னும் அவர் ஆளையே காணும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இதோ வாங்க அவர்கிட்ட பேச போகலாம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது வந்துட்டு இவங்க ஒரு பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அது என்ன பில்டிங் அப்படின்னா ட்ரஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு 108 லிங்கம் வைக்கிறதுக்கான ஒரு ரூம், கோவில் கட்டுறாங்க, ஸோ அன்னதானம் போடுறதுக்கான இடங்கள், அந்த மாதிரி நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அந்த யோகா, அந்த பயிற்சி கூடங்கள் எல்லாமும் சேர்த்து ஒரே பில்டிங்காக 4 ஃப்ளோரில் கட்டிகிட்ருக்காங்க. இதனுடைய மொத்த மதிப்பு மட்டுமே பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே சார் இதில் இது வாங்கலாம் அது வாங்கலாம், இவங்க போயிட்டு கோவில் கட்டுறாங்களே, ட்ரஸ்ட்டு கட்டுறாங்களே அப்படின்னு தான் நான் நினைக்கிறீங்க. ஆனால் இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கிளிப்ஸில் வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். இப்போ வந்து அந்த பில்டிங் வந்து எப்படி கட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கான ப்ராசஸ் ஒர்க்கிங்லாம் போயிட்டுருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ பில்டிங் ஒர்க்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஃபுல் பில்டிங் பார்த்துடலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கான ஸ்டெப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து கட்டிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே பில்டிங் வந்து இன்னும் கட்டுவாங்க. இப்போ வந்துட்டு அவங்க கட்டப்போகிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதோட பட்ஜெட் முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை சுற்றியும் காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளாக வந்து இங்கே அன்னதானங்கள், இலவச பயிற்சி கூடங்கள், அதாவது வாசி யோகம், அப்புறம் இந்த சைக்காலஜி கிளாஸஸ், இந்த மாதிரிலாம் நடக்கும். ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கும். 2 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி உங்களுக்காக வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நீ இந்த பில்டிங் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம திருப்பூரில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ திருப்பூர் மக்கள் இல்லாமல் வெளியூரில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்காக தான். இது எவ்வளோ பிரிக்கிட்ட நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு தான். ஏன்னா வந்துட்டு ஃப்ரீயாக வந்து சைக்காலஜி கிளாஸ் கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேதா. ஸோ எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வயசானவங்களுக்கு ட்ரஸ்ட்டு, தங்கிறதுக்கான வசதிகள், அது மட்டும் இல்லாமல் தினமும் இலவச அன்னதானம், இலவச பயிற்சி கூடங்கள், இந்த மாதிரிலாம் வந்துட்டு, அது இல்லாமல் கோவிலும் இங்கேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு திருப்பூரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சில கோவில் தனியாக அன்னதானம், தனியாக கோவில் அன்னதானம் போடுவாங்க, ஆனால் இருந்தாலும் தனித்தனியாக தான் இருக்குது. அது இலவசமாக திருப்பூர் மக்களுக்காக 2 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக வந்துட்டு இங்கே உருவாக போகுது. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி கட்ட போகிறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகிறாங்க, இது மக்களுக்கு நன்மை
மட்டும் தராம இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாவும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க திருப்பூர் வந்து அப்படி இருக்கு. ஸோ வந்துட்டு இங்க சொல்லிக்கிற அளவுக்கு இந்த பிளேஸும் இல்லை. அதாவது இது வந்து திருப்பூர்னாவே இந்த பிளேஸ் தான் வந்து ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னடா அவரை பத்தி இவ்வளோ சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம், இவ்வளோ புகழ்ந்துருக்கோம், அவர் அவ்வளோ செய்ய போறாரு, இவ்வளோ செய்ய போறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் அவங்க கிட்ட வேற பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னும் ஒரு ஆளையே காணோம் அப்படின்னு தானே பாக்குறீங்க. இதோ வாங்க அவர்கிட்ட பேச போலாம். ಶ್ರೀಯಂ ಜಗದ್ದುರ